லெபனானின் புதிய அரசு அமைக்கும் முயற்சி தோல்வியடைந்ததால் பிரதமராக நியமிக்கப்பட்ட முஸ்தபா அதிப் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ரசாயன சேகரிப்பு கிடங்கில் கடந்த ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய வெடிவிபத்து ஏற்பட்டது. அம்மோனியம் நைட்ரேட் வெடித்து சிதறியதால் ஏற்பட்ட தீ விபத்தில் 200 பேர் உயிரிழந்தனர். அரசின் அலட்சியத்தால் இந்த வெடிவிபத்து நடந்ததாக மக்கள் போராட்டத்தில் இறங்கினர். இதனால் அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முஸ்தபா அதிப் பிரதமராக நியமிக்கப்பட்டார். என்றாலும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவை அவரால் பெற முடியவில்லை. புதிய அரசை அமைக்கும் முயற்சியில் முஸ்தபா அதிப் தோல்வியடைந்ததால் தனது பதவியை ராஜினாமா செய்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.